ஹலோ கைஸ், திஸ் இஸ் மீ வேல சார். இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக கோவா ட்ரிப் போயிருந்தோம். கோவாவோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் நீங்கள் கோவா ட்ரிப் போகும்போது உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். லஞ்சுக்கு நம்ம என்ன வேணால் சாப்பிட்ருவோம், பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இட்லி எல்லாம் நீங்கள் போகவே மாட்டீங்க. இப்படி ஒரு ப்ராப்பராக சவுத் இந்தியன் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போன இடம் தான் கேஃபே போன்ஸ்லேன்ற இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ப்ரீமியமான ஹோட்டல். நாங்கள் விசாரிச்சதில் இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப நல்லா சவுத் இந்தியன் ஸ்டைல்லே கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டதால் இந்த ஹோட்டல் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸான பூரி சப்ஜின்ட்டு சொல்கிற இந்த ஐட்டமும் அண்ட் சமோசாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க கொடுக்குற டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்க ப்ரைஸ் பண்ணுற ரேஞ்சு கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் கோவாவில் பேசிக்காகவே ரேட்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஃபுட்டுக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொடுக்குற குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாம். பட் இந்த ஹோட்டலில் மெயினாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் தான். ப்ராப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, வெயிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்ககிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி இவங்களோட ஃபுட் அண்ட் ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ராப்பராக ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஸ்பாட்டும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் தான் சொல்லணும். இந்த இடம் ஆக்சுவலாக ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் நாங்கள் போய் சாப்பிட போனோம், பட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹோட்டல் பேர் டவுன் த ஸ்ட்ரீட். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலங்கட் பீச்சுக்கு போகிற வழியிலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா ஹோட்டல்ஸுமே லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கோவாவில் லோக்கல் ஃபுட்ஸ் எப்படி இருக்குமோ, ஒரு லோக்கலில் நம்ம ஊரில் எப்படி ஒரு வாங்கி சாப்பிடுமோ அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குது. இங்கே ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஒரு தோசை 50 ரூபா. இங்கே பேசிக்காக கோவாவில் ஒரு தோசை 100 ரூபீஸ் இருக்கும் நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போயிருந்தாலுமே. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு தோசை 50 ரூபா தான். அண்ட் நான் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு ஒரு வடை பாவ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தோசை வாங்கியிருந்தாங்க. எங்களோட மூணு பேருக்கு சேர்த்து பில்லே 150 ரூபீஸ் தான் ஆச்சு. ஒரு பட்ஜெட்டில் ஒரு லோக்கல் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மெயினாக தோசைக்கு தொட்டுக்க சாம்பார் தராங்க. நீங்கள் நார்த் கோவாவில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரெண்டு ஹோட்டலுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுவே நீங்கள் சவுத் கோவா போனீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய ஹோட்டல்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது சாப்பிட்றதுக்கு. இங்கே சவுத் கோவாவில் பேசிக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீ, ஒரு சமோசா, வடைப்பாவ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சரி கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லஞ்ச் செக்ஷன். நீங்கள் நார்த் கோவாவில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ரெண்டு ஸ்பாட் சொல்கிறேன். இந்த ரெண்டு ஸ்பாட்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் ரிட்ஸ் கிளாசிக். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. ரேட்டிங்ஸே கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோ க்யூ இருந்தது. நாங்கள் சண்டே வேறு போயிருந்தாங்க, க்யூவில் நின்று எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இங்கே சாப்பிடாமல் வெளியே வந்துட்டோம். பட் இவங்கக்கிட்ட ஒரு மீல்ஸே 270 ரூபீஸ் வரைக்கும் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி கைஸ், இந்த ஹோட்டலில் இடம் கிடைக்கலையான்ட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், கொங்கனி கேன்டீன். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் கோவா. ட்ரெடிஷ்னலாக இவங்க ஸ்டைல்லே கொடுக்குற மீல்ஸுக்கு. பட் இங்கேயும் போகும்போது இவங்க க்ளோஸ்னே சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 2:00 தான் போயிருப்பேன். அப்போவே இவங்களோட லஞ்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு இந்த இடம் ஃபேமஸாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு இடமும் நான் கண்டிப்பாக நீங்கள் நார்த் கோவாவில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக, ஒரு அத்தன்டிக்காக, ஒரு ட்ரெடிஷ்னல் கோவன் ஸ்டைலில் ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரி கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பாட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரிஜா கார் ஜீவன். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சவுத் கோவாவில் கிட்ட இருக்கு, பேலலம் பீச் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கு. சப்போஸ் சவுத் கோவாவில் யாராவது ஸ்டே பண்ணுறீங்க இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டில் இருக்க லேடிஸாலேயே ரன் பண்ணப்படுது. ஒரு ஹோம்ல எப்படி குக்கிங் ஸ்டைல் இருக்குமோ அதே ஒரு மெத்தடை தான் இந்த ஒரு ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப சிம்பிள்ங்க மெனு, ஒரே ஒரு மீல்ஸ் இருக்கும், கோவன் ஸ்டைல் மீல்ஸ். இதுக்கு தொட்டுக்க உங்களுக்கு ஒரே ஒரு ஊர்கா மாதிரி வச்சுட்டு ஒரு பொரியல் ஒன்று வச்சிருவாங்க, அண்ட் ஒரு மேக்ரல் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வச்சிருவாங்க, மீன் குழம்பு உங்களுக்கு. இதுதான் உங்களோட மீல்ஸுக்கான மெனு. அண்ட் ஒரு மீல்ஸ் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் ரைஸுக்கு ஒரு 60 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இது இல்லாமல் இவங்ககிட்ட கிங் ஃபிஷ்ன்னு சொல்லப்படுற அந்த ஃபிஷ் இருக்கு. கிங் ஃபிஷ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இருக்க வஞ்சிர மீன் தான் அங்கே கிங் ஃபிஷ். இதை ரவா ஃப்ரை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான மெனு தான், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு. கண்டிப்பாக இவங்க கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஒர்த்தாக குவாலிட்டியாக கோவன் ஸ்டைலில் ஒரு லஞ்சு சாப்பிடணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹோட்டலை விசிட் பண்ணி பாருங்கள். கிரிஜா கார் ஜீவன் சவுத் கோவாவில் பேலலம் பீச் பக்கத்தில் இருக்குது. அண்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மப்புசான்ற ஒரு இடத்துல இருக்குது, நார்த் கோவாவில். மப்புசாவில்
சினி அலங்கர் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்கு. இது ஃபுல்லாவே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். நம்ம ஊர்ல எப்படி ஒரு லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தெருவே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கடை வச்சிருப்பாங்க. எல்லா கடையிலுமே தந்தூரி, கிரில் சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், எல்லா சைனீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க. நாங்க இந்த லொகேஷனை வந்து ஆன்லைன்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க ஃபர்ஸ்ட் டே போய் விசிட் பண்ணோம். நாங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணணும் பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் அண்ட் தந்தூரி எல்லாமே வாங்கியிருந்தோம். மெயினா இங்க நான் சொல்றதுக்கு குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 சம்திங் வரும். அண்ட் அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸை நீங்க தாராளமாக சாப்பிட்றாள இருந்தாவே அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடும். அண்ட் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க தந்தூரி ஒரு ஃபுல் தந்தூரி நீங்க கேட்டீங்கன்னா அது குவான்டிட்டியே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்ல எந்த ஹோட்டல்லாம் கேட்காதீங்க, ஏதோ ரேண்டமாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. நாங்களும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டே போய் பிடிச்சி எங்களுக்கு ரேட்டு டேஸ்ட் எல்லாமே பிடிச்சி நாங்கள் செகண்ட் டேவும் போயிருந்தோம். செகண்ட் டே போயிட்டு பட்டர் நான் அண்ட் பட்டர் சிக்கன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம். அங்கே சாப்பிட்டு இருந்த எல்லா டிஷ்ஷுமே செமையா இருந்தது. கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு டேஸ்டியா ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம்னு வச்சீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட் ட்ரை பண்ணுங்க. நான் ரொம்ப ஹைஜீன்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு லோக்கல் ஃபுட்டு நார்மலா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிடணும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஸ்பாட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பசங்கலாம் வந்தீங்கன்னா மஸ்ட் கோ ஸ்பாட். மப்புசா ஸ்ட்ரீட்லயே நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு அங்கேயே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்கும். ஒரு தாத்தா வச்சிருப்பாரு. அங்க போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு வெனிலா ஐஸ்கிரீம்ல ஒரு கொடுப்பாரு. 50 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். அது இங்க கோவால ரொம்பவே இந்த ஸ்ட்ரீட்ல ரொம்ப ஃபேமஸான கடை. இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடையில ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் சாப்பிட்டு உங்களோட டின்னரை முடிச்சிருங்க. சரி கைஸ், இப்போ டின்னர்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க கோவாலே பர்டிகுலரா வந்தீங்கன்னா இங்க மட்டுமே கிடைக்கிற மாதிரி டிஷ் இது ரோஸ் ஆம்லெட். இந்த ரோஸ் ஆம்லெட்டுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ரோஸ்னா கோகனட் அண்ட் ஆம்லெட். இதுதான் கோகனட் கிரேவியில போட்ட ஒரு ஆம்லெட் தான் இது பேசிக்கலாம். இது கோவால நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க பார்க்கலாம். இதுல ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஒரு வடப்பா ஒரு கொடுத்துருவாங்க. அது கூடவே உங்களுக்கு ஆம்லெட் வச்சு அதுல உங்களுக்கு அந்த குருமா ஒன்று வச்சிருப்பாங்க, சிக்கன் குருமா. அது குருமா ஊற்றி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரோஸ் ஆம்லெட் ட்ரை பண்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸா இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டா ஒரு கடை இருக்கு பனாஜில. இந்த கடைக்கு பேர் சந்தீப் ரோஸ் ஆம்லெட். இது ரொம்பவே கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்பு இங்கே லோக்கல்ல பார்த்தீங்கன்னா. இவர்கிட்டயே இவரோட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரோஸ் ஆம்லெட் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் இவர் கடையில் ஒரு ரோஸ் ஆம்லெட் அண்ட் சிக்கன் சாக்குத்தி. இதுவுமே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கோவாவில் அதிகமாக கேள்விப்படுற ஒரு டிஷ் சிக்கன் சாக்குத்தி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றின ஒரு சிக்கன் மாதிரி தான் இருக்குமே. இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. பட் இதுவுமே ஒரு பிளேட் 90 ரூபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கோவாலேயே ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இவ்வளோத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒரு கடை பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஷாப் இந்த கோவா சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை தான். நீங்கள் பெஸ்ட்டு பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ரேட் வைஸாக சொல்லி டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டான ஒரு கடை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஷகுன் இந்த ஹோட்டல் பேர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கோவாவுக்கு வரீங்கன்னா மட்கோன்ற ரயில்வே ஸ்டேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இறங்குவீங்க. ஸோ நீங்கள் மட்கோன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இறங்க போகிறீங்க இல்லை ஏற போகிறீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மட்கோன் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட் ரோட்டில் ஒரு மார்க்கெட் ரோடு இருக்கும். அங்கேயே தான் இருக்குது. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பா, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலில் நாங்கள் போயிட்டு இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டதுக்கு இவங்க ஹோட்டலில் மெயின் ஸ்பெஷல்னால் சிக்கன் ட்ரை ஃப்ரைன்னு ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க. சிக்கன்லேயே ஃப்ரை பண்ணி செம்ம மசாலா வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி வேற லெவலில் இருந்தது, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம். சிக்கன் பிரியாணியுமே நீங்கள் சென்னை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்காது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து மசாலாலாம் போட்டு செய்வாங்க. மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் தனியாக மசாலா தனியாக கொடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அந்த பிரியாணிலேயே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிரியாணியுமே இவங்ககிட்ட வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நாங்கள் பட்டர் நான், ரொட்டி, பரோட்டா அண்ட் பஞ்சாபி சிக்கன் இந்த மாதிரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே செமையாக இருந்தது. கோவா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் மட்கோன் ரயில்வே ஸ்டேஷன் சைடில் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க ட்ரெயின் ஏறுறதுக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு மஸ்ட்டு விசிட்டு. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அதனால தான் இந்த ஒரு ஹோட்டலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ சொன்ன ஹோட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கோவா ட்ரிப் போயிருக்கும் போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்பாட்ஸில் சொன்ன ஸ்பாட்டில் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி கோவாவில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்ன பீச், என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்ட்டு கம்ப்ளீட் கைட்லேருந்து எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். டைம் வந்து அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டில் தன் திஸ் இஸ் மை வேலஸ் சைனிங் ஆஃப் யோர் சட்டா. பை பாய்.
ரசம் டா பாய். இது போல் சேரே. ஆ இது சேரே.